இப்போ மெஸ்ஸி கிரிக்கெட் கரீபியன் பிரீமியர் லீக் 2021ஓட ஃபைனல் செயின்ட் லூசியா கிங்ஸ் செயின்ட் கிட்ஸ் நெவிஸ் பார்ட்டியர்ஸ் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணனா அட்டமெஸ்ஸி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே லிங்க்கும் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸ்போர்ட்ஸ் ஆப்போட லிங்க் கீழே இருக்குது, டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ட்ரீம்லோன் மாதிரி ஒரு ஃபேண்டசி ஆப் ஸ்மால் லிங்க் பெஸ்ட்டாக இருக்குது, இன்ஸ்டால் பண்ணி அந்த ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா 500 rupees இனிஷியல் போனஸ் தராங்க. ட்ரீம்லோன் எப்பயுமே பெஸ்ட்டு, கிராண்ட் லீக்கை பொறுத்தவரைக்கும் பெரிய மணி தராங்க. ஆனால் ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஆப்ஸ் தான் பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணுறது குறைவாகவும் ட்ரீம் லோனுக்கு ஈக்குவலான ப்ரைஸ் மணியும் இருக்கிறதுனால அது மட்டும் இல்லை, நிறைய போனஸ் ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. மினி லீக்ஸ் அவ்வளோ ஈஸியாக ஃபில் ஆகுதுல, ஜாயின் பண்ணால் வின் பண்ண வினிங் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். வார்னர் பார்க் செயின்ட் கிட்ஸில் தான் இந்த மேட்ச் நடக்க போது. இந்த மேட்ச் மட்டும் இல்லை, இந்த சீரியஸ் ஃபுல்லாகவே இதில் நடந்தாலும் பிச்சை சூப்பராக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ட்ராக்ல 200+ ரொம்ப நாள், ஒரு 30 matches நடந்த ட்ராக்ல இப்படி ஒரு விஷயத்தை பண்ண முடியுது அப்படின்னா சூப்பரான ஒரு விஷயமா பார்க்கலாம். அந்த அளவுக்கு கிரவுண்ட் ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுதான். ஸோ ஒரு சைடு நல்லா ஹார்ட் ஹிட்டர்ஸ் இருந்தாலும் பால் ரொம்ப ஈஸியாக பேட்டுக்கு வந்தது லாஸ்ட் 2 matches பார்த்தோம், செமிஃபைனல்ஸ் மேட்ச்ல. ஸோ அதெல்லாமே வந்து புரிஞ்சுக்க முடியுது கிரவுண்ட் ஸ்டாஃப் எவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது. இன்னொரு வகையில் அவங்க சைடு ஒரு நல்ல விஷயம் நடந்தது, நிறைய ரெயின் இல்லை, அதுதான் ஒரு மேட்ச் கூட தடப்படாமல் இந்த சீரியஸ் ஃபுல்லாகவே இருந்தது அப்படின்றதுக்கு. அப்பப்போ குட்டியாக சின்ன சின்ன சவர் அங்கே அந்தந்த ஒரு சில மேட்சஸில் இருந்தது, அது வேறு விஷயம். பட் பிச்சை ஸ்பாயில் பண்ணுற அளவுக்கு பெருசாக எதுவும் நடக்கலை அப்படின்றதும் அடிஷ்னலாக நல்ல விஷயமாக பார்க்கலாம். செயின்ட் லூசியா கிங்ஸு இன்னும் டவுட் அப்படின்ற மாதிரி இந்த சீசனில் ஸ்டார்ட் பண்ணாங்க. செயின்ட் கிட்ஸ் நெவிஸ் பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஹோம் கிரவுண்ட் அப்படின்ற மாதிரியே விளாண்டாங்க. ஃபஸ்ட்டு 5 matches 5 out of 5 அப்படின்றத வின் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் ஓகே, இதுக்கப்புறம் நம்ம குவாலிஃபை அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்ததுக்கப்புறம் சில சேஞ்சஸில் கிவ் அப் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். செகண்ட் 5 வந்து ஒரே ஒரு மேட்ச் தான் வின் பண்ணாங்க. ஸோ ஒரு வழியாக செமிஃபைனல் வின் பண்ணி ஃபைனலுக்கு வந்துட்டாங்க, இதுதான் அவங்களோட ரோட் அப்படின்னு சொன்னால். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 10 AM அவங்களோட டைம், பொதுவாக ஒரு ஃபைனல் அப்படின்ற வகையில் லோக்கலாக அவங்களோட என்டர்டைன்மெண்ட் அப்படின்றது ஈவினிங் டைம் அப்படின்றது தான் இருக்கும். பட் அவங்களோட 10 AM அப்படின்னு வச்சுருக்கும் போது அவங்க வேறு எதையோ ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் புரிஞ்சுக்க வேண்டியதுக்கு. இந்தியன் ஃபேன்ஸை தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா Dream11 நம்ம விளையாடுறோம், அதில் மேட்சஸ் கொஞ்சம் பார்க்குறோம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம். வியூஸ் அதிகமாக இங்கேருந்து தான் போகுது, அப்போ இந்த டைம் வைக்கிறது தான் நல்லது. நம்மளோட டைம் 7:30 அப்படின்றத அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. செயின்ட் லூசியா கிங்ஸ் சைடு ஃபாஃப் கேப்டன்சி அப்படின்னு சொன்னோடனே இந்த டீம் வின் பண்ணால் பெட்டராக இருக்குமே அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் எம்ரிட் ஒரு சைடு கேப்டன் அப்படின்ற மாதிரி இந்த டீமுக்கு இருந்தது. போன சீசன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுமாரான கேப்டன்சி எம்ரிட் சைடில் இருந்தது. ஆனால் பிராவோ வந்து அதுக்கப்புறம் கேப்டனாக போட்டு டீம் ஃபுல்லாகவே வந்து எம்ரிட்டோட இன்ஜுரி அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த ரெண்டு டீமும் வந்து ஃபைனல் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆரம்பத்தில் என்னோடய தாட் இருந்தது. ஒரு வழியாக அந்த ரெண்டு டீமுமே வந்து ஃபைனல் கொண்டாங்க. ஈவன் ரெண்டு டீமில் ஏதாவது ஒன்று வின் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ரெண்டு டீமுமே ஃபைனல் வந்ததுனால ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. பார்ப்போம், செயின்ட் லூசியா கிங்ஸ் வின் பண்ணணும்னு இப்போ என்னோடய தாட் இருக்குது, பார்ப்போம். ஏன்னா பிராவோ தான் கேப்டன்சி ஒரு சைடு, செயின்ட் லூசியா கிங்ஸ் கேப்டன்சி பண்ண போகிறது ஃப்ளெச்சராக இருந்தாலும் ஃபாஃபோட கேப்டன்சியில் ஆரம்பத்துலேருந்து வந்திருக்கு அப்படின்றதுக்கு. இன்றைக்கி ஃபாஃப் இருப்பாரா அப்படின்றது கொஞ்சம் க்வெஸ்சனாக தான் இருந்தது. நான் பேக் பெயின் அப்படின்ற தாட்டில் இருந்தேன். நேற்று பார்த்தீங்கன்னா தொடையிலெல்லாம் கட்டு போட்டிருந்தாரு, ப்ராப்ளி வேறு ஏதோ ப்ராப்ளம் இருக்குமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ பார்ப்போம், அந்த டைமில் ஃபாஃப் இருந்தால் செயின்ட் லூசியா கிங்ஸ் வின் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம், உங்களோட வின்னிங் டீம் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். செயின்ட் லூசியா கிங்ஸை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது அவங்களோட ஆர்டர் பெருசாக சேஞ்ச் பண்ணுறது இல்லை. ஸோ மார்க்கையால் எப்பயாவது கொஞ்சம் ஹிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் மட்டும் கொஞ்சம் டவுனில் போயிருப்பாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃப்ளெச்சர் கார்ன்வெல் ஆரம்பத்தில் ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம், ஃபாஃபோட இன்ஜுரிக்கு அப்புறம் மறுபடியும் அவங்களே வந்து ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. ஸோ அது ஒரு விஷயமா பார்க்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளேயர்ஸு சேஞ்சஸ் எல்லாம் பெருசாக இல்லை. கீழே வந்து அல்ஜாரி சோசா நல்லா பவுல் பண்ணார், வாகா பியாஸோட எக்ஸ்பீரியன்ஸை ஷோ பண்ணார், சில மேட்சஸ் ரெஸ்ட் கொடுத்தாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இவங்க ஃபுல்லாகவே ரைட் ஹேண்டர்ஸ் இருந்ததுனால லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணல. அந்த ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக அமைஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். செயின்ட் கிட்ஸ் நெவிஸ் பார்ட்டியர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே அட்ஜஸ்ட்மெண்ட் பிளேயர்ஸ். கெயிலோட அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லவே தேவையில்லை. கிட்டத்தட்ட 35 branches விளையாண்டுருக்காரு. அவங்களோட நாடு அப்படின்றத விட சேர்த்து பார்த்தோம்னா 35 branches விளையாடுறாரு அப்படிங்கும்போது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது புரிஞ்சுக்கலாம். எவ்வளோ செஞ்சுரிஸ், எவ்வளோ 50s கணக்கே சொல்ல முடியாது. யூனிவர்ஸ் பாஸ் அப்படிங்கிற நேமே வாங்கியிருக்காரு. அவர் ஓப்பன் ஒன் டவுன் அப்படின்றது ஜென்ரலி இருக்கிற ஒரு விஷயந்தான். டிவோன் தாமஸ் வச்சு இவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றதுக்கு. எவின் லெவிஸ் எப்பயுமே ஓப்பனர், இந்த மாதிரி ஃபார்மெட்டுக்கு டிஸ்ட்ரக்டிவ் பேட்ஸ்மேன், அதுலேயும் செகண்ட் இன்னிங்ஸ்னால் வேறு லெவலில் விளையாடுவார். சர்ஃபைன் ரூதர்ஃபோர்டு அவரை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம்,
எவ்வளோ டேலண்ட் அப்படின்றது தெரியும். அது மட்டும் இல்லை, அடிஷ்னலாக எந்த இடத்துல இறக்கி விட்டாலும் இவரை பொறுத்த வரைக்கும் ஃபினிஷர் ரோலில் நிறையா பார்த்துருக்கோம், ஓப்பனிங் இறங்கினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசியிருப்போம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது சர்ஃபைன் ரூதர் ஃபோர்டு இருக்கார். ஸோ டிவைன் பிராவோ பொறுத்த வரைக்கும் 8th பேட்ஸ்மேன் 9th பேட்ஸ்மேன் தான் சிஎஸ்கேலாம் இறங்கி பார்த்துருக்கோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த எனி 8th 9th இந்த மாதிரியும் இருந்தார், மிடில் இறங்கினார், போன மேட்ச் முன்னாடியே இறங்கினார். ஸோ சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இவரையும் அடாப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு இருக்குது. ஜோசாடா செல்வா இன்ஜுரினால் அவர் வந்தார் அப்படின்னு தான் சொல்ல முடியுது. ஃபேபினாலன் பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் த வேர்ல்டு கிரிக்கெட் விளையாண்டுட்டுருக்காரு, இப்பயும் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அப்படின்ற முறையில். ஸோ டாமினிக் ட்ரேக்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பிளேயர், உங்களுக்கு தெரியுமா தெரியாது இந்த சீசனில் தான் ஃபுல்லாகவே பவுல் பண்ணுறாரு, குறிப்பாக ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் நல்லாவே பவுல் பண்ணி விக்கெட் எடுத்துட்டார், அதனால அது கண்டினியூ ஆயிடுச்சு அப்படின்னு தான் புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்க்கும்போது நிறைய ஓவர்ஸ் போடாமல் இருப்பார், பெஞ்ச்லேயே இருந்துட்டு இருப்பார், அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அவர் அட்ஜஸ்ட் பண்ண வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு மேலே பார்க்கும்போது பவுலர் மீக்ரான், அவரை பற்றி நேற்று சொல்லியிருந்தேன், ஒரு 13 under 13 அப்படிங்கிற அளவில் விளையாண்டுருக்காரு, under 19 under 15 எல்லா கிரிக்கெட்டும் நெதர்லாண்ட்ஸ்க்காக விளையாண்டுருக்காரு. ஸோ அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது அவர்கிட்ட இருக்குது, ஃபார்வர்டாக சொல்லவே தேவையில்லை. ஸோ டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸுக்கு விளையாடுறாரு, ஆஸ்திரேலியாவுக்காக T20 விளையாண்டுருக்காரு அப்படிங்கிற வகையில் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது தெரியும். அது மட்டும் இல்லை T20ஸில் எல்லா பக்கமும் விளையாண்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பிளேயர்ஸ் வந்து இந்த டீமுக்கு இருக்குது. ஸோ அதோட பிராவோட அந்த கூல் காம் கேப்டன்சி கிவ் அப் பண்ணுறது விட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது, அதாவது மேட்ச்சில் விட்டு கொடுக்கறதில்ல பிளேயர்ஸ் கடையில் விட்டு கொடுக்கறது அப்படிங்கிற வந்து ஒரு விஷயமும் பிராவோ கிட்ட இருந்தது. ஸோ இதெல்லாமே இந்த டீமோட சக்ஸஸாக இருந்தது. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும், எனிவே இது சக்ஸஸ் சொல்லணும் அப்படிங்கிற தாட்ஸ் இருந்ததுனால சொல்லிட்டேன். ஸோ இந்த சைடு அப்படின்னு பார்க்கும்போது டேவிட் வீசேவோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் லேட்டராக கொண்டு வந்தாங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு வின்னிங் வேல திரும்பி அழகாக கொண்டு வந்துச்சு. 2 5-4 எடுத்திருக்காரு இந்த சீசன் பொறுத்த வரைக்கும், ரோஸ்டன் சேஸ். ஸோ நான் சூப்பர் பிளேயர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதா உண்மையாக சொல்லணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறது, அதே மாதிரி T20 ஃபார்மேட்டுக்கு அவ்வளோ பெருசாக அவரை கன்சிடரே பண்ணாமல் இருந்தது, இப்போ வேர்ல்டு T20 எடுத்திருக்காங்க. ஸோ அதுதான் ஒரு விஷயம். என்ன தான் வந்து டிஃப்ரெண்ட் ஃபேன்சி போலர்ஸ் சைன மேன் அப்படி இப்படி மாற ரிஸ் ஸ்பின்னர் அதில் இன்னும் டாப் ஸ்பின்னர் அப்படி இப்படின்னு பேர் எடுத்தாலும், ஸோ அந்த ப்ராப்பர் அந்த கிளாசிக் ஆஃப் ஸ்பின்னர் அண்டு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் லெக் ஸ்பின்னர் அப்படிங்கிற அந்த இதுக்கு எப்பயுமே மவுஸ் அதிகம் அப்படிங்கிறத இந்தியன் டீமோட T20 செலெக்ஷனே ப்ரூவ் பண்ணியிருக்கு. அஸ்வினையும் ஜடேஜாவையும் செலக்ட் பண்ணதை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து கொஞ்சம் கூகுளி அது இதுன்னு டிஃப்ரென்ஸை காட்டுற ஜஹல் இல்லை, குல்தீப் மாதிரி ரிஸ்பின்னரும் இல்லை. ஸோ அதிலையே புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த ஃபார்மட் ஓரளவுக்கு அந்த டீம் செட் ஆகணும்னு அந்த ஃபார்மட் வேணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு டீமே புரிஞ்சுருக்காங்க. அதனால தான் ரோஸ்டன் சேஸை வெஸ்ட் இண்டீஸ் வேர்ல்ட் கப் டீமில் எடுத்திருக்காங்க அப்படின்றதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ எனிவே பார்ப்போம், அதை பற்றி பேசுவோம். டேவிட் வைஸு சூப்பராக பவுல் பண்ணிட்டு இருக்காரு, டிம் டேவிட்டை பொறுத்த வரைக்கும் கலக்கிட்டு இருக்காரு. ஸோ 100 மேட்ச்சில் டிம் டேவிட் இருந்தார், அந்த டீம் வின் பண்ணிச்சு, சதன் பிரேவு. ஸோ அந்த டீம் இந்த டீமில் இருக்காரு, ஒருவேளை டிம் டேவிட் வின் பண்ணிட்டா அடுத்து ஆர்சிபியை டார்கெட் பண்ணலாம், யோசிக்கலாம். ஆர்சிபியை டிம் டேவிட் வின் பண்ணால் ஆர்சிபியும் வின் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டுக்கு போகலாம், பார்ப்போம். கீமா பால் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஹிட் அப்படிங்கிற மாதிரி தான், பேட்ஸ்மேன் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சு போகிறாங்க. போன மேட்ச் என்ன தான் கடைசியில் 2 விக்கெட் எடுத்தாலுமே இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் தான் போகிறாங்க. முடியாத பட்சத்தில் ஒரு ஓவர் கொடுக்குறாங்க. கட்டிங் மலையினை பொறுத்த வரைக்கும் கேச்சஸ்லேயே பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்தார் போன மேட்ச், சில ஓவர் வீசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜிவோ ராயல் பொறுத்த வரைக்கும் ஒரு ரைட் ஹேண்டர்ஸ் நிறைய இருக்கிறப்ப போல் பண்ணலாம், இன்றைக்கி கொஞ்சம் ஓவர்ஸ் குறைய வாய்ப்பு இருக்குது அப்படி தான் புரிஞ்சுக்கலாம். நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. அல்ஜாரியை பொறுத்த வரைக்கும் சூப்பராக பவுல் பண்ணிட்டுருக்கா, செம்மையாக அவரோட எக்கனாமி ரேட் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதுலே அவரோட பவுலிங் குவாலிட்டி தெரியும். வாகா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இனிஷியலாக இது பவுலிங் கொஞ்சம் விக்கெட்டை கொடுக்காம விக்கெட் எடுத்தாருன்னா அப்படியே பெருசாக போயிடுறாரு. அதே இதில் வந்து இனிஷியலாக கொஞ்சம் ரன்ஸ் விட்டாலும் ஸ்லாகில் சூப்பராக வீசக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த பவுலராக இருந்துட்டுருக்கார். அதை பார்க்கலாம். செயின்ட் கிட்ஸ் நெவிட்ஸ் வாட்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் கெயில் இந்த சீசனில் பெரிய ஃபார்மில் இல்லை, அதுதான் சொல்லணும். பெரிய டச்சில் இல்லை, நிறைய கேச்சஸ் மிஸ் பண்ணுறாங்க, அதனால தான் அவர் இந்த ஓரளவுக்கு ஸ்கோரே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். எவின் லேவிஸும் அந்த ஸ்டார்ட்டு ஒரு 10-15 ரன்னுக்குள்ளே கேச்சஸ்லாம் விட்டுறாங்க, அதுக்கப்புறம் பெருசாக கொண்டு போயிறார். அந்த ஒரு விஷயத்தை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக செயின்ட் லூசியாவுக்கு அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது. சஃபேன் சூப்பராக பேட் பண்ணுறாரு, நிறைய இடத்துல கேச்சஸை பிடிச்சிக்கிறாரு, அது பார்க்கலாம். போன மேட்ச் ஒரு சின்னதாக இன்ஜுரி, அதுக்கப்புறம் பேட் பண்ணார், இருந்தாலும் பார்க்கலாம். அவரோட அந்த வெஸ்ட் இண்டியன்ஸுக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். கீழே மண்டே டக்குன்னு அடிச்சுக்கிட்டாரு, அது ஒரு விஷயம், அது ஒரு பார்க்கலாம். ஜோசோடா செல்வா
விக்கெட் கீப்பர் ஃபேபின் ஆலன் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மேட்ச்சில் அதிகமான ஓவர்ஸ் வீசுவார், நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் அப்படின்றனால போன மேட்ச்சு ஓவர்ஸ் வீசல அப்படிங்கிறனால நிறைய பேர் ட்ரா பண்ணியிருப்பாங்க, இன்றைக்கி ட்ரம்ப் கார்டாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ டாமினிக் த்ரேக்ஸை பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக போலிங் இருக்குது, பேட்டிங் நல்ல ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது. நசீம் ஷா பொறுத்த வரைக்கும் போன மேட்ச்சு கலக்கலான போலிங் காற்றல் ஒரு உடம்புல பூந்துட்டார் அப்படின்னே சொல்லலாம், காற்றல் எப்பயுமே பயங்கரமாக போல் பண்ணுவார், இப்போ லைனில் நின்று அவர் கிடைக்கல. நசீம் சாவுக்கு லைன் எடுத்து சூப்பராக கிடச்சிருக்கு, அதில் ஒரு முக்கியமாக என்னென்ன காற்றல் சல்யூட் காற்றல் பயங்கரமாக அதை சல்யூட் பண்ணி காமிச்சார் நசீம் சா, ப்ராப்ளி அந்த வீடியோ இருந்தால் பாருங்கள் நல்லா நீட்டாக இருந்தது. ஜோசஸ் ஜஹன் சார் பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் எஃபெக்டிவாக இருக்க வாய்ப்பு குறைவு அப்படின்னு நினைக்கிறேன், நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இல்லை, லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்குது யூனிட்டுக்கு அகேன்ஸ்டாக, அது மட்டும் ஓவர்ஸ் கொஞ்சம் குறைவாக கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. செல்டன் காட்டர் பார்ப்போம் என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு, செல்டன் காட்டர் சேஞ்ச் எதுவும் தேவைப்படுமா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதனால் கண்டிப்பாக வந்து அவரோட லென்த்தை பேக் கொண்டு வர முடியும், ஸோ அதனால் அப்படியே வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது. ஃபார்வர்ட் ஆமதை பொறுத்த வரைக்கும் நல்லாவே பவுல் பண்ணிட்டுருக்காரு, விக்கெட் டேக்கிங் பவுலராக இருக்கார், டே மேட்சாக இருக்குது அதனால் கண்டிப்பாக வந்து இவரோட பவுலிங் எஃபெக்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். லெக் பிரேக் கூக்லி ஃபேண்டசி டிப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெயின் பாசிபிலிட்டி இல்லைன்னு தான் சொல்லணும், சின்னதாக மேபி அப்போ சவர் வரலாம் ரொம்ப இதுதான், பட் மழை இருக்காது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. விக்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது, இருந்தாலும் பவுண்ட்ரி சைஸ்லாம் சின்னதாக இருக்குது, ஒரு மேட்ச் தான் நல்ல நிறைய ஸ்கோர் வர மாதிரி ரெடி பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நியூட்ரல் ட்ராக்காக கன்சிடர் பண்ணலாம், பிளேயர்ஸ் ஆப்போசிட் இந்த இதெல்லாம் யோசிச்சு ஒரு டீமை ரெடி பண்ணால் தான் பெட்டராக இருக்கும். செயின்ட் லூசியா கிங்ஸ் வின் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு போட்டிருக்கேன், பட் செயின்ட் கிட்ஸ் நெவிஸ் பார்ட்டியர்ஸ்க்குன்னா வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. ரோஸ்டன் சேஸ் டேவிட் வீசே அல்ஜா ரிசோர்ஸோ பாஹா பிரியாஸ் இவங்க, ஸோ நான் எப்பயுமே வந்து ஒரு விஷயத்தை சொல்லுவேன், நல்ல ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் இருந்ததுன்னா அந்த டீம் கண்டிப்பாக நல்ல சக்ஸஸ் பண்ண முடியும் ஒரு டோர்னமெண்ட்டில். இதுக்கு முன்னாடி சதன் பிரேவ் சைடு பார்த்தீங்கன்னா 100 மேட்சில் நல்ல சக்ஸஸ் இருந்தது, இதுக்கு காரணம் காட்டன் ஒரு சைடு சூப்பரான பவுலராக டொமஸ்டிக் நல்ல பவுலராக இருந்தார், கிறிஸ் ஜோர்டான் சூப்பரான பவுலராக இருந்தார், ஸோ அது மட்டும் இல்லை டைமண்ட் மில்ஸ் ஒரு பக்கம் T20 ஸ்பெஷலிஸ்ட் பவுலராக அந்த யூனிட்டில் இருந்தாங்க, கிரேக் ஓவர்டன் அந்த யூனிட்டில் இருந்தாங்க. ஸோ இந்த 4 பேர்த்தோட பவுலிங் ரொம்ப பர்ஃபெக்டாக அக்யூரேட்டாக லாஸ்ட் 4-5 மேட்சஸாக இருந்தது, ஸோ அதில் சதன் பிரேவ் ரொம்ப ஈஸியான ஒரு வெற்றி. அது மட்டும் இல்லை ஸ்பின்னர்ஸ் ஒரு சைடு நல்லாவே இருந்தாங்க, டிம் டேவிட்டோட அந்த மிடில் ஹிட்டு, ஸோ மறுபடியும் அந்த டிம் டேவிட்டை ஞாபகப்படுத்துகிறேன், பார்ப்போம் ஆர்சிபி என்ன பண்ணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு யூனிட் நல்ல ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கண்டெயின் பண்ண முடியும், அதுக்கு காரணம் அந்த ஸ்டார்ட் கொஞ்சம் தடுமாற வைக்க முடியும் ஒன்று, ரெண்டாவது எண்ட்லேயும் சூப்பராக வீச முடியும். இந்த ஒரு விஷயத்தை ஒவ்வொரு டீமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாம் அப்படி தான். ஸோ மிடில் கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் தேவை இல்லைன்னு சொல்லலை, ஓரளவுக்கு சப்கான்டின் கண்டிஷன் அந்த மாதிரி இடத்துல விளையாடுறோம் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற தாட்ஸ்லாம் தப்பு கிடையாது, பட் நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்க யூனிட்டு பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இப்போ டெல்லியே எடுத்துக்கிட்டால் அந்த ஃபார்முலாவில் கொஞ்சம் பெட்டராக இருந்தாங்க, ஸோ அதனால தான் இது லாஸ்ட் 2-3 சீசனாக ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் அதை கொஞ்சம் பெட்டராக வச்சுக்கணும், பார்ப்போம். டாமினிக் த்ரேக்ஸு நசீம் ஷா செல்டன் கார்டர் ஃபார்வர்ட் ஆமது இவங்களும் ஈக்குவலாக டஃப் கொடுக்குற அளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸ்லாக் ஓவரில் வாகா பிரியாஸ் டேவிட் வைஸும் இருப்பாங்க வாய்ப்பு, இங்கே ட்ராக்ஸ் அண்டு காட்டர். ஸோ பிராவோ ஓவர்ஸ் போகிறதுல மேபி சின்ன இன்ஜுரி அப்படின்ற ஒரு விஷயமா கூட இருக்கலாம், அது மட்டும் இல்லை மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக இருக்கலாம். இங்கே சில லெஃப்ட் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஒன்று லெக்கி இருக்கிறதுனால பாசிபிளி இன்றைக்கும் ஒரு டிவைன் பிராவோவுக்கான ஓவர் போட வாய்ப்பு குறைவாக தான் இருக்கும். கேப்டன் வைஸ் கேப்டன் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், என்னோடய டீமை ஷோ பண்ணியிருக்கேன், கேப்டன் சேஸ் வைஸ் கேப்டன் டேவிட் யூசே. டேவிட் யூசே பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆர்டர் மேலே இறங்குறாரு, அது மட்டும் இல்லை பேட்டிங் ஸ்கில் நல்லாயிருக்கு, போலிங்கை பொறுத்த வரைக்கும் விக்கெட் டேக்கிங் போலராக இருக்குது, அந்த சீசனில் 2 5-4 எடுத்திருக்காரு. ஸோ இந்த விஷயங்களே போதுமானது ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படின்ற ரேஞ்சுக்கு யோசிக்கிறது. ஸோ ரோஸ்டன் சேஸை விட கூட நீங்கள் இப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கிறனால ரிவர்ஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா ரோஸ்டன் சேஸ் ஒரு மினிமம் 1 விக்கெட் அப்படிங்கிற கேரண்டி கொடுக்குறாரு, பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி கொடுக்குறாரு அது இல்லைன்னு சொல்ல. ஸோ அதனால் நீங்கள் எப்படி ரிவர்ஸ் பண்ணால் உங்களோட சாய்ஸாக நான் அதை விட்டுறேன். ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட் டீம்ஸை க்ரியேட் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை கீழே போஸ்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.